பிரைஸ் த லார்டு. இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயர்ல டே 9ல இருக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆலோசகராக, அதாவது ஆலோசனைக்காரராக நம்ம பார்க்க போறோங்க. நம்மளுக்கு எப்போதுமே அவர் ஒரு பெஸ்ட் கவுன்சிலராக இருந்து கொண்டே இருக்கிறாருங்க. அவரிடத்துல நம்ம கேட்டு நடக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுல அந்த செகண்ட் பார்ட், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவரை நேற்று நம்ம பார்த்தோங்க, ஒரு தேற்றரவாளனா பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும்போது நம்ம மேல எப்போதுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே தாங்க இருப்பாரு. நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாருங்க. அதற்கு நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன, அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணுங்க. அப்படி கேட்டோம் அப்படின்னா அவர் தான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் கவுன்சிலராக இருக்க முடியுங்க. ஸோ இந்த ஆலோசனைக்காரர் நம்மளோட வாழ்க்கையில இருந்தா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கு மூன்று காரியங்கள் நம்ம பார்க்கலாங்க. முதலாவது காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆலோசனைக்காரர் நம்மளோட வாழ்க்கையில இருந்து நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கேட்டா முதலாவது என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. இங்க அநேக ஆலோசனைக்காரர் இருக்கிறாங்க. எத்தனை ஆலோசனைக்காரர் இருந்தாலும் பெஸ்ட் கவுன்சிலர் நம்மளோட இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க சுகம் கிடைக்குங்க. ஏதோ நம்மளுக்கு நோய் வந்துருச்சு, இல்ல பலவீனமா இருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம ஆலோசனைக்காரர் என்கிற பரிசுத்த ஆவியானவரை அணுகும் போது அவர் நம்மளுக்கு கிளியரன்ஸா இது இது பண்ணுனா வரும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தருவாருங்க. அவர் ஒரு பெஸ்ட் டாக்டராகவும் இருக்கிறாரு, பெஸ்ட் கவுன்சிலராகவும் இருக்கிறாருங்க. சோ அவர் நம்மளுக்கு சொன்னபடியே நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சுகம் இருக்குங்க. இந்த சுகம் இல்லாதவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட நம்ம போய் கேட்காததுனால தான். ஸோ இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க அப்படின்னா கவுன்சிலர்கிட்ட போய் கேளுங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஜபத்தில் போய் கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு பலவீனமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கர்த்தருடைய பலத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஸோ இதுதான் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆலோசனைக்காரர் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது இரண்டாவது காரியம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அதற்கு வேதத்துல நீதிமொழிகள் 15:22 வாசிக்கலாங்க. ஆலோசனை இன்மையால் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். இந்த வசனத்தின்படி என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏன் ஃபெயில் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? எந்த முடிவு எடுத்தாலுமே அது தப்பா போகுதே அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவுன்சிலர்கிட்ட கேட்கவே இல்லைங்க. அதாவது ஆலோசனைக்காரர் என்கின்ற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம டிசிஷன் கேட்கவே இல்லைங்க. நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய எண்ணங்களை அவர்கிட்ட பகிர்ந்து கொள்றதே இல்லைங்க. நீங்க நினைக்கலாம், கர்த்தர் தானே நம்மளுக்கு எல்லாமே செய்கிறாரு, அவர் நம்மள வாய்க்க பண்ணுவார்ல அப்படின்னு. இல்லைங்க, நம்ம போய் அவரிடத்துல ஆலோசனை கேட்கறதற்கு எப்போதுமே அவர் ஆசைப்படுவார், அதுபடி தான் நடக்கும். ஸோ அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் நம்மளுடைய எண்ணங்களை சொல்லி இதன்படி நடக்கலாமா அப்படின்னு நம்ம கைடன்ஸ் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல காரியத்தை காமிப்பார். அப்படி இருக்கும்போது அந்த பிளான் வந்து சக்சீட் ஆகுங்க. ஸோ இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல ஆலோசனைக்காரராக இருக்கும்போது நம்ம போய் ஆலோசனை கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளான்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக தாங்க இருக்கும், வெற்றி அடைவோங்க. ஸோ மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனைக்காரராக நம்மளோட வாழ்க்கையில இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:6, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். இந்த வசனத்தின்
வார்த்தையின்படி நம்மளுக்கு ஒரு போராட்டம் இருக்கா? நம்ம ஆண்டவரிடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஆலோசனைக்காரரிடத்துல போய் ஆலோசனை கேட்கும் போது அந்த போராட்டத்துல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்க. ஸோ அதுதான் இந்த வசனத்துல, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல்ல ஆலோசனைக்காரர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கும் போது அந்த யோசனையின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா யுத்தத்துல நம்மளுக்கு வெற்றி தாங்க. யுத்தம்னா நம்ம போய் வார்க்கு போக மாட்டோம். நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள் எல்லாத்துலயுமே ஜெயம் கண்டிப்பா கிடைக்குங்க. ஸோ இந்த மூன்று காரியங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில ஆலோசனைக்காரராக நீங்க அனுமதிச்சிங்க அப்படின்னா இந்த மூன்று காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்குங்க. முதலாவது, நீங்க சுகவீனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். பலவீனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்த்தருடைய பலன் கிடைக்குங்க. இரண்டாவது காரியம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உறுதிப்படுங்க, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய போராட்டங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஜெயம் கிடைக்குங்க. ஸோ இந்த மூன்று காரியம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரா ஒரு பெஸ்ட் கவுன்சிலரா எடுத்துக்கோங்க. மனுஷங்கள்ட்ட யார்ட்டுமே ஆலோசனை கேட்காதீங்க, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியரா தான் முடியும். ஸோ ஆவியானவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்போம். அவருடைய ஆலோசனையின்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெயம் எப்போதுமே இருக்குங்க. ஸோ இந்த காரியத்தை இன்னைக்கு நீங்க தியானிங்க. இந்த டே 9ல இந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில ஆக கடவுதுங்க. ஆமீன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் என் தகப்பனே ஆவியானவரே, இந்த டே 9 எங்களுக்கு ஒரு கவுன்சிலராக ஆலோசனைக்காரராக எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா, நாங்க வேதத்துல வாசிச்சதின்படி தகப்பனே ஆவியானவரே, நிமிடத்துல நாங்க ஆலோசனை கேட்கும் போது எங்களுக்கு நீங்க சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எண்ணங்கள் அப்பா பிளான்கள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்துறதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டு தியானித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களோட வாழ்க்கையில அப்பா நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள நல்லபடியாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க டாடி. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.